ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீனி ஃபீல்ட். இன்னைக்கு வந்து அண்ணா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா ஜோரனை பத்தி சொல்ல போறா. வாங்க வீடியோ போய் போய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் டெரஸ் கார்டனை சுத்தி காமிக்க போறேன். வாங்க. இது வந்து நித்தியமல்லி செடி, ரொம்ப நாளா இருக்கு, ரொம்ப வருஷமா. இப்போ இது வந்து கட் பண்ணி விட்டா வளரும். இப்போ பாருங்க, பூ பூத்துருக்கு. அப்புறம் அடுத்தது வந்து துளசி. இது வந்து ஃப்ரைடே எங்கள் அம்மாவும் பாட்டியும் வந்து பூஜை பண்ணுவாங்க. அடுத்தது இது வந்து செம்பருத்தி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூ பூக்குது பாருங்க, இப்போ பூ பூக்கல. அடுத்தது இது வந்து இது என்னது, அரளிப்பூ. இது பாருங்க, நல்லே பூ பூத்துருக்கு. மேலெல்லாம் பாருங்க, நல்ல ஹைட்டாக வளர்ந்தது. சின்னதாக இருந்தது, நல்ல ஹைட்டாக வளர்ந்துடுச்சு. அடுத்தது வாங்க. இது வந்து ஆக்சுவலி இது ஒரு முருங்கை மரம், எங்கள் பாட்டி கட் பண்ணி நட்டாங்க. நீங்களே கீழே தான் பார்த்துருப்பீங்க, நாங்கள் டெரஸ்லேயே வச்சுருக்கோம். நல்லா மண் உரம் இருந்தாலே போதும், வளர்த்துடலாம். இப்போ தான் பூத்துருச்சு, இது இன்னும் வளரும், அதுக்கப்புறம் பூக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து இதில் வந்து நாங்கள் முருங்கை மரம் கூட வந்தது, நாங்கள் இது கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம். இது வந்து இங்கே நட்டு லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். இங்கே பார்த்தீங்கன்னா கீரை இருக்குது. இப்போ எங்கள் கீரை சீட் கிடைக்கல, இல்லை இந்த லாக்டவுனில், அதனால கொஞ்சம் கீரை தான் இருக்குது. உரம் போடணுங்க. ஸோ அடுத்தது இது என்னது, திராட்சை இருக்குது. அப்புறம் இது கீரை, இதுவும் கீரை. அப்புறம் இது வந்து குண்டு மிளகாய் பாருங்க. இது நாங்கள் உரமே போடல, தானாக வளர்ந்தது. இங்கே பாருங்கள், பூ பூத்துருக்கு. எனக்கு ரெட் கலர் செம்மையாக பளிச்சுன்னு இருக்கும், எனக்கு பிடிக்கும். இங்கே ஏதாவது பூ பூத்துன்ட்ருக்கு பாருங்கள். எவ்வளோ இந்த மிளகாய் ரெட் கலர் செம்மையாக இருக்கும். இது வந்ததுன்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அடுத்தது அந்த இடத்துக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது கோவா. இல்லை, இப்போ தான் பூ பூத்துருக்கு பாருங்கள். இங்கே இந்த இடத்துல, இந்த இடத்துல. அப்புறம் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இலையாண்ட. இப்போ தான் காய் வளருது. அடுத்தது இது வந்து இது. ஸோ இதுவும் பெருசான ஒன்று நான் வீடியோவில் எடுத்து காமிக்கிறேன். இதில் ஆல்ரெடி ஒரு வாட்டி 5 பழம் பெருசு பெருசாக பூத்துச்சு, நல்லா நல்லா இருந்தது. அப்புறம் இது வந்து மருதாணி. இது வந்து மருதாணி. இதில் எங்களோட பாட்டி தான் எப்பவுமே வந்து பறித்து மருதாணி வைப்பாங்க. இது வந்து என் சிஸ்டருக்கு வைப்பாங்க. அடுத்தது இது வந்து பெரிய மாங்காய் மரம். இது வந்து ஒரு 11 இயர்ஸாக இருக்குது, ஆனால் என்ன காய் தான் வரல இன்னும். அப்புறம் அது பார்க்க அதுக்கு கீழே ஒரு சின்ன மாங்காய் மரம். இது வந்து சின்ன மாங்காய் மரம் இல்லை, செடி. இப்போ தான் வளருது, அதுவும் நாங்கள் எதுவுமே போடல அதுக்கு. இது வந்து ஸோ நாங்கள் போன லாக்டவுன் போன வருஷம் ஃபுல்லாக நாங்கள் கடையில் தான் வாங்குவோம். இந்த வாட்டி நான் இது வந்து முளைச்சிருக்கு, இது அதனால் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணோம். நல்லா இருக்குது, நல்லா வளருது. அடுத்தது வந்து இது வந்து என்னது, நான் தெரியாது, எனக்கு தெரியல தான். இது கீரை வெரைட்டி. அடுத்தது இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும் எல்லாம் இது என்னது, ப்ரோமோ கிரானைட். நான் இங்கே பாருங்க, நான் ஒரு பூலாம் பெருசாக பூத்துருக்கு. நான் இன்னொரு விஷயம் காமிக்கிட்டேன், அதை பாருங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்கே பானையில் இருக்க செடியை பாருங்க. ஸோ இப்போ தான் பூத்துருக்கு. இது வந்து நீட்டு மிளகாய். நம்ம போனதில் குண்டு மிளகாய் தான் பார்ப்போம், இந்த இடத்துலையும் நீட்டு மிளகாய் பார்க்குறோம். இதுலேயும் பூ பூத்து இருக்கு, இதுலேயும் காய். இது மிளகாய் காய்ச்சதுன்னா நான் காமிப்பேன். அடுத்தது இது வந்து என்ன செடின்னு தெரியல எனக்கு. ஸோ இது வந்து எங்கள் மாமா வந்து அரைச்சி கொடுப்பாங்கன்னு சொல்கிறோம். சாரி, நான் வந்து முக்கியமான விஷயத்த சொல்லுங்கன்ட்டு. இது வந்து கற்பூரவல்லி. கோல்டு வரும்போது வந்து அம்மா வந்து சமைச்சு கொடு இது அரைச்சி கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும்.
இது வந்து அடுக்குமல்லி, இது ரோஸ் மாதிரி பூ பூக்கும் பாருங்க இங்க ரெண்டு பூத்துக்கு. எனக்கு இந்த டெரஸ்லயே ரொம்ப பிடிச்ச பிளான்ட் இது. இந்த பூவே நல்லா பூக்கும், செமையா இருக்கும். ஆனா அண்ணா கொஞ்சம் பூச்சி வந்து இருக்கு, பயமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்களும் வீட்டில் டெரஸில் வந்து செடியெலாம் வளர்க்கலாம். எந்த செடியாக இருந்தாலும் வளர்க்கலாம், அதுக்கு தேவையான உரம் மண்ணுலாம் இருந்தாலே போதும், வளர்த்துடலாம். பாருங்கள், அதுதான் இந்த மாதிரிலாம் வளர்ந்துருக்கு. இந்த மரம் மாதிரிலாம் பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் கிளிக் பண்ணி. சாரி, பா பாய். இந்த டெரஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க, பா பாய் சொல்லலாம். பா பாய்.